சட்ட டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து சிறுவர்களுக்கு விதை வீக்கம்னு சொல்லுவாங்க. இது வந்து சாதாரணமாக வந்து ஏன் வருதுன்னா, அந்த இருசக்கர வாகனம் சைக்கிளில் ஓட்டும் பொழுது அவங்க வந்து தெரியாதனமாக அந்த முக்கோணத்தில் வந்து அப்படியே விழுந்துருவாங்க. விழுந்ததுமே அங்கே அடிபட்டுரும், அடிபட்டதும் வீக்கம் வந்துடும். இல்லை பந்து விளையாடுவாங்க, பந்து விளையாடும் போது அந்த பந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எரிஞ்சு விளையாடும் போதோ அல்லது கிரிக்கெட் விளையாடும் பொழுதோ ஏதாவது ஒரு பந்து வந்து அடிபட்டு வீக்கம் ஆகிடும். இதை வந்து வீட்டில் சொல்லாமே இருந்துருவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா அதிக நாள் ஆகி ஒரு பக்கம் வீக்கமாகவே போய்கிட்டே இருக்கும். அப்போ வீக்கமாக போய்கிட்டு இருந்துச்சுன்னா அவங்க உடம்பு வந்து ரொம்ப பாதிப்பாயிரும், அவங்க வந்து மெலிஞ்சிக்கிட்டே போவாங்க. இது சாதாரணமாக பார்த்தா விரை வீக்கம்னு சொல்கிறோம், ஆனால் அது வந்து நாளடைவில் வந்து அவங்க வந்து நடக்க முடியாது. நடக்கும் பொழுது ஒரு தொடைக்கு ஒரு தொடை உரசும் பொழுது வலி உண்டாகி அந்த வீக்கம் வந்து அதிகரிச்சிட்டே போகும்போது தவிர குறையாது. இது வந்து சின்ன வயசில் எப்போ அடிபட்டுச்சுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அது வந்து எதையுமே சொல்லலைன்னு நம்ம பிள்ளைக்கு எதுவும் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் குளிப்பாட்டும் பொழுதும் நம்ம பிள்ளைங்களை நம்ம குளிப்பாட்டும் போது எல்லா இடத்தையும் கவனிக்கணும். அது மாதிரி கவனிக்காமட்டால் பெரிய தவறுகள் வரும். பின்னாடி போய் மருத்துவமனைக்கு போனால் அங்கே வந்து அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. பல மாதிரி தொல்லையை கொண்டு வந்துடும். அப்போ வந்து நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு பக்கத்தை அறுக்க சொல்லும்போது லேசாக ஒரே ஒரு முனை பட்டுருச்சு, கத்தி பட்டுருச்சு, இன்னொரு இடம் நரம்பு சேர்த்து வெட்டிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு சிறிய தவறு, ஆனால் வெட்டுப்படுத்தவங்களுக்கு வாழ்க்கை பூரா பெரிய தவறாயிடும். அவங்க வாழ்க்கையே பாதிப்பாயிடும். அப்போ வந்து நம்ம தான் கவனமாக இருக்கணும். நம்ம கவனமாக இருக்கும்போது நம்ம வந்து நம்ம குழந்தைங்களை குளிப்பாட்டும் போது நல்ல கவனத்தில் இருக்கணும். நல்ல கவனத்தில் இருந்தால் தான் சரி போகிறோம். இந்த வீக்கத்துக்கு வந்து முக்கியமான மருந்தாக வந்து பீர்க்கங்காயை பயன்படுத்துகிறோம். பீர்க்கங்காயை பயன்படுத்தும் போது அதிக அளவு நன்மை தரக்கூடியது, வீக்கங்களை குறை வைக்கக்கூடியது. பீர்க்கங்காயை வந்து சமைச்சு சாப்பிட்டு வந்தால் உடலினுடைய எடையை குறைக்கும். நிறைய பேருக்கு தெரியாது, அதிக அளவு குண்டாக இருக்கிறவங்க நீர் சத்தை முழுவதும் எடுக்கக்கூடியது. இதை அரைச்சி மேலே தடவுனாலும் உடம்புல இருக்க நீரை எடுக்கக்கூடியது. அதனால் இதை வந்து பீர்க்கையை பயன்படுத்தணும். பீர்க்கையை பயன்படுத்தும் பொழுது அந்த வீக்கமானது குறையும். வீக்கம் குறையிறது மட்டும் அது வலியை குறைக்கிறதுக்கு மல்லிகைப்பூ, மல்லிகை முதல்ல அடிபட்ட உடனேயே இரவு நேரத்தில் மல்லிகைப்பூவை வச்சு கட்டிட்டோம்னா அது ஒரே நாளில் ரெண்டு நாளில் சரியாயிடும். இந்த மல்லிகைப்பூவை கட்டாமல் விட்டுட்டாங்கன்னா அந்த வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டே வரும். வரும்பொழுது நரம்பு மண்டலங்கள் எல்லாமே பாதிப்பாயிரும். அப்போ பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அதில் வந்து உயிரணுக்கள் வராமல் அந்த வீக்கங்கள் போய் நரம்பு சுருண்டுக்கிறோம். நரம்பு சுருண்டுச்சுன்னா நிறைய சிக்கலை உண்டு பண்ணணும். அப்போ வந்து மல்லிகைப்பூவை வச்சு பயன்படுத்துகிறோம். மல்லிகைப்பூவை மேலே வச்சு கட்டிட்டு வந்தோம்னா எவ்வளோ வீக்கமாக இருந்தாலும் மறுநாளே குறைய ஆரம்பிச்சிடும். மல்லிகைப்பூ ஒரே நாளில் இன்றைக்கி கட்டினா நாளைக்கு வீக்கம் குறையும். அப்போ வந்து மல்லிகைப்பூவை வந்து பயன்படுத்துகிறோம். கிராம்பு வந்து வலி நிவாரணி. இதை எங்கே அரைச்சி தடவினாலும் அங்கே இருக்கிற வலியை வந்து குறைக்கக்கூடியது. இந்த கிராம்பை பயன்படுத்துகிறோம். கிராம்பை பயன்படுத்தும் போது நிறைய நன்மைகள் தரக்கூடியது. இந்த கிராம்பு வந்து எவ்வளவு வேதனையாக இருந்தாலும் அந்த இடத்துல இதை தடவும் பொழுது அந்த வேதனையை குறைக்கக்கூடியது. நல்லெண்ணெயை பயன்படுத்துகிறோம். நல்லெண்ணெயை ஏன் பயன்படுத்துகிறோம்? தோலினுடைய துவாரங்களை திறக்கும். துவாரங்களை திறந்து உள்ளே போய் மருந்து உள்ளே சேர்றதுக்கு அது வந்து வழி பண்ணும். தேங்காய் எண்ணெயை பயன்படுத்திங்கன்னா அது வந்து உள்ளே போகவே போகாது. போகலைன்னா இந்த மருந்து உள்ளே போய் தான் வேலை செய்யணும். அந்த தோலுக்கு உள்ளே போனால் தான் விதைப்பையில் இருக்கிற வீக்கம், அங்கே உள்ள வாயுகள் ஏதாவது இருக்கும், அதை வந்து வெளியேற்றும். அது வந்து தோல் துவாரத்து வழியாக வெளியேற்றுறதுக்கு நல்லெண்ணெயை பயன்படுத்துகிறோம். இது எல்லாத்தையும் நாலத்தையும் ஒன்றா சேர்ந்து மருந்து கலவையாக தயாரிக்கிறோம். இந்த மருந்து கலவையாக தயாரித்து அந்த விதைப்பை வீக்கத்தை சரி செய்கிறதுக்கான மருத்துவத்தை இப்போ நம்ம பார்ப்போம். பீர்க்கங்காயை முதல்ல வந்து இந்த மேலே உள்ள இந்த வரியை வந்து எடுக்கணும். வரியில் வந்து லேசாக வந்து இப்படி எடுத்துடணும். ஏன் எடுக்கிறோம்னா, இது மேலே பாம்பு ஏதாவது போயிருந்தால் அதனுடைய விஷத்தன்மை அந்த மேலே இருக்கும். அதை வந்து காய்க்குள்ளே போகவிடாமல் தடுக்கிறதுக்கு தான் இறைவனாக பார்த்து அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இந்த காய்க்கு அந்த முள் போல் லேசாக கத்தி மாதிரி இருக்கும். அந்த கத்தி மாதிரி இருக்கிறத லேசாக இந்த மாதிரி சுரண்டி எடுத்துடணும். இதை வந்து கொஞ்சமாக அறுத்து எடுத்துக்கலாம். கிராம்பு வந்து ஒரு 10 கிராம் எடுத்து போட்டுக்கணும்.
கூட போகட்டும். போகும்போது நேரம் விரை வீக்கத்திற்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். 50 மில்லி நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் தான் வந்து தோல் துவாரங்களை அந்த ரோம கண்ணுன்றத வந்து திறக்கிறதுக்கு, திறந்து மருந்து உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு சீக்கிரமாக விரை வீக்கத்தை சரி பண்ணும். அதனால் நல்லெண்ணெய் வந்து 50 கிராம், 50 மில்லி கிராம் கூட. பத்து கிராம்பு அது கூட சேர்ந்து ஒரு 20 கிராம் வந்து பீர்க்கங்காய். அந்த பீர்க்கங்காய் தோல் சீவிட்டு நல்லா அப்படி நை நறுங்களா, அது வந்து நீர் சத்துள்ள காய்கறி, இது எல்லாமே வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து சரிப்படுத்தும். இது கூட இப்போ வந்து நம்ம மல்லிகைப்பூ வந்து ஒரு 10 பூ போட்டுக்கிறோம். இதை எப்படியே போட்டுட்டோம்னாக்கா அந்த இதமான சூட்லேயே வந்து அந்த சாறு எல்லாமே மொத்தமாக நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இதமான சூட்டில் இந்த எண்ணெயை நல்லா ஏச நுரைச்சி வந்தாலே போதும், ரொம்ப எல்லாம் வந்து கருக விடக்கூடாது. என்ன சிந்தம் இப்போ இந்த காய்ச்சி எடுத்து வச்சிருக்க எண்ணெய இரவு நேரத்துல வந்து தூங்க போறப்போ அந்த விரைவேக்கத்துல ஃபுல்லா தடவி நல்லா காத்து படும்படியா வந்து ஒரு மணி நேரமாவது தனி அறையில இருந்து குழந்தையாக இருந்தாக்கா தாயே பார்த்துக்குருவாங்க, மேலே துணி பட விடாமல் போட்டு எண்ணெயை போட்டுவிட்டு இரவு நேரத்தில் போட்டுட்டு காலையில் இலை வெந்நீராக வச்சு குளிக்க வச்சிடணும். குழந்தைனாக்கா வந்து விரை வீக்கத்துக்கு வந்து இந்த உப்பு ஒத்தடம் கொடுக்க வேண்டாம். ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்குது அப்படின்னாக்கா பையன் 5 வயசு பையனுக்குள்ளேயோ 10 வயசு பையனாக இருந்தாக்கா உப்பு ஒத்தடம் கொடுக்கலாம். இந்த மாதிரி வெள்ளை காட்டன் துணியை வந்து கல் உப்பு இருந்தாலும் கல் உப்பை வந்து நல்லா வடச்சட்டியில் போட்டு ரேசாக சூடு பண்ணி அந்த உப்பை வந்து ஒரு வெள்ளை துணியில் இந்த மாதிரி சதுர துணியில் கொட்டி வச்சுக்கிட்டு எண்ணெய் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா அதை நல்லா வந்து பொறுக்க பொறுக்க நல்லெண்ணெயை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதை தொட்டு தொட்டு அப்படியே ஒத்தடம் கொடுத்துட்டு வந்தீங்கனாக்கா அந்த விரைவீக்கம் வந்து 3 நாளில் வந்து விரைவீக்கமெல்லாம் சுருங்கிடும். இந்த விரைவீக்கத்தை நீங்கள் வந்து பார்க்காம கண்டித்து பார்க்காம விட்டுட்டீங்கனாக்கா பெரிய பையனாக வர்றப்ப வந்து ஆண்மைத்தன்மை குறைஞ்சி போயிடும், அணுக்கள் வந்து உற்பத்தி ஆகிறதெல்லாம் இருக்காது, குழந்தை உருவாகிறதுக்கு அந்த விந்துக்கள் வந்து அணுக்களை வந்து இழந்துடும். அப்போ வந்து வாழ்க்கையில் பின்னாடி வந்து பாதிக்க இந்த இதெல்லாம் வந்து வராமல் இருக்கணும்னாக்கா தாய் வந்து குழந்தையாக இருக்கிறப்போ பையன் ஒரு 10 வயசு வரைக்கும் எதுலேயோ விளையாண்டு அடிபட்டுருச்சு, அல்லது ஒரு சில குழந்தைங்க வந்து மிதித்து மல்லுக்கட்டி விளையாடுறப்ப கூட அமுக்கி விட்டுருவானுங்க, சில பசங்க வந்து பிடிச்சே இழுத்து விட்டுருவாங்க. அந்த மாதிரி விளையாட்டு தனத்தில் நிறையா குழந்தைங்க அந்த தவறுகள்லாம் செஞ்சுருக்கு. அப்படி இருந்தாலும் வந்து தாய் வந்து குளிக்க வைக்கிறப்ப 10 வயசு வரைக்கும் இது வந்து அசிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் இருந்து கிராமத்தில் 2-3 பையங்க 15 வயசு பையன்லாம் இறந்துருக்கிறான். ஏன் அப்படின்னாக்கா இது அம்மாட்ட சொன்னால் தப்பு, அப்பாட்ட சொன்னால் தப்பு, அசிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் இருந்ததுனால அந்த பையனுக்கு அந்த விரைவீக்கம் வந்து பெருசாக வீங்கி அது ஏதோ பந்து விளையாண்டு அடிபட்டதுனால விரைவீக்கம் வந்தது. அது ரத்தம் கட்டி திரும்ப சலமாக மாறி சொல்லாமல் இருந்து அந்த பையனுக்கு ஜுரம் வந்துருச்சு அப்படின்னே விட்டுட்டாங்க. அது சொல்லாமல் இருந்ததுனால அது உயிர்த்தளம் முழுசும் ஜலமாக இறங்கி அந்த பையன் இறந்தே போயிட்டான். அதனால் தாயிட்ட சொல்லலாம் எந்த ஒரு இதுனாலும், ஏன்னா தாய் வயிற்றுலேருந்து பிறக்கிற குழந்தைங்க, அதனால் தாயிட்ட எந்த உண்மையமும் வந்து உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல அடிபட்டிருக்குன்னா அசிங்கமே படாதீங்க, தாய்கிட்ட சொல்லுங்கள்,
ஒரு வயசுக்கு மேலே ஆயிட்டீங்கன்னாக்கா அண்ணன் கிட்ட சொல்லுங்க, அப்பா கிட்ட சொல்லுங்க, உங்கள் உறவினர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு உடனடியாக இந்த மருத்துவத்தை வந்து நல்லெண்ணெயில் நாம் இப்போ பீர்க்கங்காய் வந்து ஒரு 10 கிராம்பு இதை வந்து போட்டு நல்ல இதமான சூட்டில் வச்சு காய்ச்சி எடுத்து வச்சுட்டு ராத்திரியில் போட்டுருங்க. 3 நாளைக்கு போட்டுட்டு உப்பு கல்லுப்பை வறுத்து நல்லெண்ணெயில் தொட்டு ஒத்தடம் கொடுத்தீங்கன்னா அந்த விரைவிக்கம் போயிடும். பின்னாடி வாழ்க்கையில் நீங்கள் பாதிக்க எந்த ஒரு பாதிப்பும் வராது. இதை செஞ்சு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ நம்ம வந்து இதில் வந்து பீர்க்கங்காய் வந்து ஒரு 20 கிராம் சேர்த்துருக்கோம், 10 கிராம்பு சேர்த்துருக்கோம், 10 மல்லிகைப்பூ சேர்த்துருக்கோம். இதை காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம். இந்த காய்ச்சி எடுத்த இந்த சூட்லேயே வந்து இந்த மாதிரி வந்து உப்பை வந்து ஒரு வெள்ளை துணியில் போட்டு மொத்தமாக முடிஞ்சு வச்சுட்டு இதை வந்து இந்த எண்ணெயில் தான் தொடணும். ஏன்னா நல்லெண்ணெய் இதில் தான் போட்டு காய்ச்சிருக்கோம். இந்த எண்ணெயில் தொட்டு அங்கே வந்து அந்த விரைவிக்கம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து மெது மெதுவாக ஒத்தனை கொடுக்கணும். அதிக சூடோடு எடுத்து வச்சோம்னா தோல் வெந்துடும். அப்போ இதமான சூட்டில் வந்து ஒத்தனை கொடுக்கணும். இந்த உப்பு ஒத்தனை கொடுக்கணும். உப்பு ஒத்தடம் இந்த எண்ணெயிலிருந்து தான் கொடுக்கணும். கொடுத்தோம்னா 3 நாளில் அந்த வீக்கம் குறைஞ்சிரும். உள்ளே எந்த ரணமாக இருந்தாலும் சரியாயிடும், ரத்தக்கட்டாக இருந்தாலும் சரியாயிடும். அப்போ வந்து இது வந்து நன்மையை செய்யக்கூடியது. இதில் மாறாக வேறு எதுவும் நீங்கள் யாருக்கும் சொல்லாமையே இருந்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு தான் பாதிப்பு. அது குழந்தைகளை வந்து நீங்கள் தான் நல்லா கவனிச்சுக்கிறணும். பெரியவங்களாக இருந்து ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இருசக்கர வாகனத்தில் போய் எங்கேயாவது விழுந்திருப்பாங்க. விழுந்ததும் அந்த கைப்பிடியானது போய் குத்திருக்கும். குத்துனது தெரியாது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வீங்கியிருக்கும். இது என்னன்னு தெரியலேன்னு இருப்பாங்க. அவங்கெல்லாம் இதை வந்து செஞ்சுட்டு வரலாம், தவறே கிடையாது. இன்றைக்கி கில்லி வந்து கிட்டி விளையாடுறாங்க. கில்லின்றதை சொல்கிறது அந்த கிட்டியை விளையாண்டுருக்கும்போது அந்த கிட்டியை வந்து சின்னது போய் அடிச்சிருக்கோம், அதில் வீக்கம் ஆயிரும். இதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். கால்பந்து விளையாடும் போது அது அடிபட்டுரும். இன்றைக்கி எல்லா பந்து விளையாட்டுகள்லாம் வந்து கண்டிப்பாக அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? இந்த மாதிரி அந்த இடத்துல பட்டால் உயிர் தளம், அது உயிரே போகக்கூடிய இடம். அதனால் வந்து அந்த இடத்த பாதுகாக்கணும். அப்போ வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம குழந்தைகளுக்கு அடிபட்டுச்சுன்னா ஏன் உட்காந்துருக்கான், முக வாட்டமாக இருக்குன்னா பார்க்கணும், எந்த இடத்துல வலிக்குதுப்பான்னு கேட்டு அதுக்கு தக்கன இந்த மருத்துவத்தை செய்யணும். இந்த எண்ணெயை வந்து காய்ச்சி எடுத்து வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ லேசாக இதமான சூடு பண்ணி அப்போ வந்து போட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த விரைவீக்கம் வத்தம், இந்த விரைவீக்கத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.